இமாச்சல பிரதேச மாநிலத்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக 90க்கும் அதிகமான சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதனால் மாநிலத்தில் சாலை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லி, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் தற்பொழுது கடுமையான குளிர் வாட்டி வதைத்து வரும் நிலையில் இமாச்சல பிரதேச மாநிலத்தில் -டிகிரியில் வெப்பநிலை பதிவாகியுள்ளதால் பல இடங்களில் கடுமையான பனிப்பொழிவு இருந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். சிம்லா, மணாலி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் கடும் பனி நிலவி வருவதால் சுற்றுலா சார்ந்த தொழில்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. எரிசக்தி திறன் முகமையின் திருத்தப்பட்ட தரநிலைகளை பின்பற்ற வேண்டியுள்ளதால் ஏற்படும் கூடுதல் செலவினம் கருதி ஃபிரிட்ஜ் எனப்படும் குளிர்பதன பெட்டி விலை 5 விழுக்காடு வரை உயர இருக்கிறது. புதிய விதிமுறைகளின்படி ஸ்டார் தர நிலையை ஃப்ரீசர் மற்றும் பொருட்களை சேமித்து வைக்கும் இடம் என தனித்தனியாக வழங்க நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே புதிய தரநிலை விதிகளை ஏற்று தயாரிக்கும் மாடல்களை பொறுத்து நுகர்வோர் விற்பனை விலை 2 முதல் 5 விழுக்காடு வரை உயரக்கூடும் என இவங்க வீட்டுல இருக்கிற 2 எக்ஸ்ட்ரா பெட்ரூம்ல ஹோம் ஸ்டே பிசினஸ் பண்ணி மாதம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கோத்ரேஜ், ஹையர், பானசோனிக் உள்ளிட்ட நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இவங்க வீட்டுல இருக்கிற 2 எக்ஸ்ட்ரா பெட்ரூம்ல ஹோம் ஸ்டே பிசினஸ் பண்ணி மாதம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.